எல்லாருக்கும் வணக்கம். நாட்டில் அன்றநாடு நடக்கின்ற விஷயங்கள் பற்றி நாங்கள் காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். இன்று மட்டுமல்ல, இருவரும் காலங்களிலும், அதாவது நாட்டில் சிறப்பாக மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விஷயங்கள் என்ன, இன்றைய நாளில் தலைப்புச் செய்திகளாக இடப்படுத்திருக்கின்ற விஷயங்கள் செய்திகள் என்ன, அவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வகையில் இன்றைய தினம் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விஷயமாக இந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த இணைய வழி கற்பித்தல் புறக்கணிப்பு போராட்டம், இது சம்பந்தமாக பார்க்கலாம். தாங்கள் முன்னெடுக்கின்ற இணைய வழி கற்பித்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பாக இன்று தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற தீர்வின் அடிப்படையிலேயே தங்களுடைய தீர்மானம் தங்கியுள்ளது என்று சொல்லி அந்த சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. எவ்வாறாயினும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் தமது போராட்டமானது தொடரும் என்று சொல்லி இந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் எச்சரித்திருக்கின்றன. இந்த போராட்டம் சம்பந்தமாக நேற்று தினமும் நுவல்லியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது, ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 10 தொழிற்சங்கங்கள் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தன. இது பற்றிய செய்திகளை, சூரியன் செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம். அதையும் முக்கியமாக குறிப்பிடலாம் இன்றைய தினம். அதே நேரத்தில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இன்றைய தினம் முதல் அனைத்து அரச பணியாளர்களும் வளமை போன்று அரச பணிகளில் ஈடுபடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி, அதுவும் இன்றைய தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்திருக்கிற ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது, முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் இதுவரை காலமும் சுழற்சி முறையில் அரச பணியாளர்கள் தங்களுடைய அலுவலகங்களில் தங்களுடைய பணிகளை முன்னெடுத்திருந்த நிலையில் இன்றிலிருந்து வளமை போன்று தொடர்ச்சியாக அவர்கள் தினமும் பணிக்கு செல்ல வேண்டும், பணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் செயலாளரால் அரச சேவைகள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறைக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இனிமேல் வழக்கம் போல் அரச பணியாளர்கள் தங்களுடைய கர்மங்களை அவர்களுடைய காரியாலய அவர்களுடைய வேலை நேரத்தில் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விஷயம் வந்து இந்த கோவிட் அன்றாடம் தலைப்புச் செய்தியில் இடம்பிடிக்கின்ற விஷயம், இந்த கொரோனா தொற்று என்பது. நேற்றைய தினத்துடன் 3,00,000 அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் இதுவரைக்கும் 2020 ஆகஸ்ட் 1 முதல் 2021 ஆகஸ்ட் 1 வரையான இந்த காலப்பகுதிக்குள் 3,00,000 அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்த அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கு. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 2,510 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை நேற்று முன்தினம் வந்து 67 பேர் இந்த COVID-19 தொற்றினால் மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய தொடர்ந்து சேவைகளை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 1 இந்த மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து என்பது ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி அரசாங்க தரப்பினால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த பேருந்துகள் மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தன. முக்கியமாக இந்த அரசு பணியாளர்கள் தங்களுடைய சேவைகளை முன்னெடுக்கும் வகையில் அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் இந்த மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகள் நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருந்தன. இன்றைய தினம் தொடருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய இன்றைய தினத்தில் மாகாணங்களுக்கு இடையில் 30 தொடருந்து சேவைகள் இடம்பெறும் என்று சொல்லி இந்த தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அரசு சேவையாளர்கள் வளமை போன்று இன்றைய தினம் பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளதால் விசேட தொடருந்து சேவைகள் நடத்தப்படும் என்று சொல்லி இந்த தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அத்தோடு எதிர்வரும் நாட்களில் தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் மேலும் தொடருந்து சேவைகளை அதிகரிக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக இந்த தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இவை இன்றைய தினம் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த செய்திகள். அது மட்டுமில்லாமல் முக்கியமாக பரபரப்பாக பேசப்படுகிற விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை நாளைய தினமும் காணொலி ஊடாக நாங்கள் கொண்டு வந்து தர காத்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் நாங்கள். அது வரைக்கும் வணக்கம்.